ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 12/8/2022 ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளி, மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். இந்த ஆடி மாதத்தில் எல்லா நாட்கள்லையும் வரிசையாக பண்டிகைகள், விசேஷங்கள், அம்மனுக்குரிய வழிபாடுகள், கோவிலில் விழாக்கள், ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை என்று ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பான நாளாகவே அமைந்திருக்கும். ஆடி மாதத்தில் அத்தனை கொண்டாட்டங்களும் முடிவடைந்து ஆடி மாதத்தில் சிறப்பாக நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு. இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில விசேஷ தினங்களும் திதிகளும் இருந்தாலும் கூட இந்த ஆடி வெள்ளியும் ஆடி செவ்வாயும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வீட்டில் சுமங்கலி பூஜை செய்தாலோ அல்லது திருமணமான பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற அளவு தாம்பூலம் கொடுத்தாலோ உங்கள் இல்லம் சுபிக்ஷமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகம். இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் சுமங்கலி பூஜை செய்தால் அம்பாளுடைய மனம் குளிர்ந்து அவளுடைய அருளாசிகளை நமக்கு வாரி வழங்குவார். சுமங்கலி பூஜைக்கின்றி பிரத்யோகமாக விருந்து தயார் செய்வார்கள். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து விருந்து அளித்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது ஒரு வழக்கம். ஒரு சிலருக்கு சுமங்கலி பூஜை செய்ய முடியாத சூழல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவதற்காக உங்கள் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு வெற்றிலைப்பாக்கு, பூ, 2 வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம் மற்றும் 1 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பூலம் கொடுத்து மூத்த பெண்மணிகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். வசதி இருப்பவர்கள் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு அன்னமிட்டு மங்களகரமான பொருட்களோடு கூடுதலாக புடவை எடுத்து தாம்பூலத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள். இதுபோன்றும் செய்ய முடியாது, தங்களால் அந்த அளவிற்கு பண வசதி இல்லை அப்படின்றவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனுக்கு அர்ச்சனை செய்து அம்மனுக்கு ஒரு புடவை சாற்றலாம், அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலத்தை கொடுக்கலாம். அடுத்தபடியாக இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் குத்து விளக்கு பூஜை அம்பாள் ஆலயங்களில் நடைபெறும். அதிலும் கலந்து கொள்வது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இந்த ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து அம்பாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. அப்படி விரதமிருந்து அம்பாளை நாள் முழுவதும் நாம் துதிக்கும் பொழுது அம்மனுடைய அனுகிரகம் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். உங்க பூஜை அறையிலேயே விளக்கேற்றி தீப ஆராதனை காண்பித்து சர்க்கரை பொங்கலையோ அல்லது பால் பாயாசத்தையோ நைவேத்தியமாக வைத்து நம்ம இந்த பூஜையை எளிமையாக செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும், வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் நோய்கள் நீங்கும். நாள் முழுவதும் ஓம் சக்தி என்ற மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். லலிதா சகசர நாமம் சொல்வது ரொம்பவே விசேஷம். இப்படி செய்யும் பொழுது நம்ம வீட்டிற்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், எதிர்மறையான ஆற்றல்கள் விலகி அம்பாளுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைப்பதோடு கடன் மற்றும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பான வாழ்வானது நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் உலகாளும் நாயகியை ஆத்மார்த்தமாக நாம் வணங்கினால் இல்லத்தில் உள்ளத்தில் ஒளி உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய ஒரு யோகம் உண்டாகும். இதுவரை வீட்டில் இல்லாமல் இருந்த ஒற்றுமையானது பலப்படும். இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சில பொருட்களை நாம் கண்டிப்பாக வாங்க வேண்டும்.
ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கி வருவது நல்லது. அவை புதிதாக நம்மிடம் சேரும் பொழுது தெய்வ கடாட்சம் நம்மிடையே நிலைத்திருக்கும். குறிப்பாக வாசனை மிகுந்த மங்கள திரவியங்களை, பொடிகளை நாம் வாங்குவது ரொம்பவே விசேஷம். அதில் மிக முக்கியமாக ஜவ்வாது, பன்னீர், புணுகு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது போன்ற பொருட்களை வாங்குவது சிறப்பு. இந்த பொருட்களை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி அம்பாளை வழிபடலாம். ஒவ்வொரு முறை நாம் பூஜை அறையில் வழிபாடு செய்யும் பொழுது பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நாம் பூஜை செய்யும் பொழுது அந்த தண்ணீரை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை மறுநாள் நாம் அகற்றிவிட்டு புதிதாக தண்ணீரை பிடித்து வைத்து பிறகுதான் நம்ம பூஜை செய்ய வேண்டும். இந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை தீர்த்தமாக மாற்றுவதற்கு ஒரு சில துளசி இலைகளையும், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இது போன்றவற்றை சேர்ப்பது உண்டு. இது எதுவுமே நம்மிடம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஏலக்காயை மட்டும் பொடியாக நுணுக்கி அந்த தண்ணீரில் சேர்த்து கொள்ளலாம். இப்படி சேர்க்கும் பொழுது பூஜை அறை முழுவதும் தெய்வீக மனம் கமழும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். பிரச்சனைகள் தானாகவே குறைந்து போகும். இந்த ஆடி வெள்ளியில கடைசி நாளில் வாசனை பொருட்கள் வாங்குவதும் கூடவே பச்சரிசி வாங்குவது ரொம்பவே நல்லது. அன்னபூரணியாக இருக்கக்கூடிய அரிசியை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று வாங்கினால் அற்புதமான பலன்களை நம்மால் பெற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமான பற்றாக்குறை நீங்கி வறுமை அகன்று செல்வமானது பல மடங்காக உயரும். தனம் தானியமானது பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை. அதனால வீட்டில் அரிசி இருந்தாலும் கூட ஒரு கிலோ அரிசியாவது வாங்கி உங்களுடைய அரிசி பானையில் கொட்டி வையுங்கள். அதே போல வெள்ளிக்கிழமை ஏற்கனவே நம்ம கல்லுப்பு வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் வாசனை பொருட்களையும் பச்சை அரிசியையும் கல்லுப்பையும் வாங்குவது கூடுதலான சிறப்பு. இப்படி வாங்கும் பொழுது அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் நிலைத்திருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதனால இந்த 2022 ஆண்டு ஆடி முடியக்கூடிய தருணத்தில் இருக்கும். அந்த ஆடி கடைசி வெள்ளியை தவறவிடாதீர்கள். ஒரு சிலருக்கு எந்த வெள்ளிக்கிழமைகள்லையும் பூஜை செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும். அவர்கள் இந்த கடைசி வெள்ளியை தவறவிடாதீர்கள். முடிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளை வழிபடுங்கள். முடியாதவர்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி அம்மனுக்கு செந்நிற மாலை சாற்றி, செந்நிற பூக்களை சாற்றி அவளுக்கு பிடித்தமான நிவேதனத்தை படைத்து வழிபடுங்கள். நிச்சயமாக அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.